ஹாய் கைஸ், ஆக்சுவலி எல்லாரும் நல்லா இருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா லைக் வெயிட் லாஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, பட் ஸ்டில் அதை எப்படி இன்னும் ஈஸியா பண்றது அண்ட் அதை எப்படி இன்னும் எஃபர்ட்லெஸ்ஸா பண்றது தான் பார்க்க போறோம், சரிங்களா? பிகாஸ் இப்போ இங்க இருக்க மக்களோட மைண்ட் செட் என்ன இருக்குன்னா லைக் நான் சீக்கிரம் குறைக்கணும், நான் வெயிட்டை குறைச்சிருவேன், நான் வெயிட்டை குறைச்சிட்டு மறுபடியும் அதை மெயின்டைன் பண்ணலாம் மெயின்டைன் பண்ண மாட்டேனாங்கிறது தெரியாமலே தே ஆர் ஜஸ்ட் டூயிங். ஸோ அந்த மாதிரி பண்ணுவேன். நான் ஒரு ஒரு ஏஜ் எனக்கு இப்போ 30 வயசு ஆகுது அப்படின்னா நான் இன்னும் ஒரு 60 வயசு 70 வயசு இருக்கு வாழ போறேன் அப்படின்னா இன்னும் நான் 30 வருஷம் அப்போ எப்படி மெயின்டைன் பண்றது அப்படிங்கிற கான்செப்டே. ஓகே, என்னோட கோச்சிங் அப்படிதான் இருக்கும். அண்ட் அதை எப்படி நீங்க பண்ணலாம் அண்ட் அதை எப்படி நான் பண்றேன், நீங்க எப்படி இதை இதை லேர்ன் பண்ணி பண்ணலாங்கிறதா என் கான்செப்ட். ஓகேவா? ஸோ அதை எப்படி பண்ணலாங்க பார்க்கலாம். பிகாஸ் ஆக்சுவலி நிறைய பேரும் இப்போ இருக்கவங்க நிறைய பேர் அப்படிதாங்க இருக்காங்க, லைக் 1 மந்த்ல 10 கேஜி கோச் ஆகும் நல்ல கோச் அப்படின்னு கன்சிடர் பண்றாங்க, பட் தட் இஸ் நாட் அ குட் திங். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள், நீங்க நான் உங்கள்ட்ட சொல்றேன், டெய்லி வாட்டர்மெலன் சாப்பிடுங்க. இப்ப என்னென்ன தராங்க, லைக் ஒரு சப்பாத்தி சாப்பிடலாம், ஒரு சப்பாத்தி, அதுக்கப்புறம் ஏதோ கிரீன் டீ சம்திங் இது மாதிரிலாம் இருக்குல்ல, இதெல்லாம் நீங்க சாப்பிடுங்க, நீங்களே 10 கிலோ குறைக்கலாம். ஸோ அப்படி நான் கொடுத்தேன்னா நான் ஒரு நல்ல கோச் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அப்படி அப்படி ஒரு கோச்னு எனக்கு கணக்கு, நீங்க என்ன சொல்லணும்னு அவசியமே இல்லை. பட் நான் என்ன எதுல ஸ்பெஷலிஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு வீட்டில் பிடிச்ச வச்சு எப்படி ஒரு லைஃப் லாங் மெயின்டைன் பண்றது, இதுதான் நான் மெயின் திங் பண்றது. ஓகேவா? பிகாஸ் என்னோட கேர்ள் வந்து இட்ஸ் நாட் அபவுட் மேக்கிங் மணி, இட்ஸ் ஆல் அபவுட் ஹவு யூ ஆர் கெட்டிங் ரிசல்ட்ஸ். ஓகேவா? இது வரைக்கும் நான் 250 கன்சிடர் பண்ணியிருக்கேன் ப்ரூஃபோட, அண்ட் அது எல்லாமே அப்கம் வீடியோஸ் நான் போடுறேன். பட் ஸ்டில் இப்போ எப்படி நீங்க ஈஸியா பார்க்கலாம், லைக் ஈஸியா பண்ணலாம், நான் எப்படி ஈஸியா பண்றேன், சரிங்களா? ஆக்சுவலி இவ்வளவு ஜென்யூனா எனக்கு தெரிஞ்சு யார் சொல்லுவாங்க எனக்கு தெரியல, பட் ஸ்டில் நான் சொல்றேன். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கைஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இப்போ இவர் வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? இவரோட ரிசல்ட் நான் கடைசியா காட்டுறேன். இவர் வந்து ஆக்சுவலி மே 8 தான் ஜாயின் பண்ணார். ஓகே, மே 8 தான் ஜாயின் பண்ணார். ஸோ நீங்க டயட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். லைக் இஃப் யூ சி இட் மீன்ஸ் லைக் எல்லாமே, அவர் ஆக்சுவலி கத்தார்ல இருக்காரு, ஃபாரின்ல இருக்காரு, பட் ஹி இட் இஸ் டயட் இஸ் வெரி ஈஸி. அண்ட் நான் என்ன பண்ணேன்னு பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து லைக் டயட் கொடுத்தேன், ஒர்க் அவுட் கொடுத்தேன், ஒரு ட்ராக் பண்றது எப்படி ட்ராக் பண்றதுன்னு கத்துக் கொடுத்தேன். பிகாஸ் உங்களுக்கு ட்ராக்கிங் தெரிஞ்ச மட்டும் தான் சஸ்டெயின் பண்ண முடியும். அண்ட் ஃபோர்த் திங் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க எப்படி டெய்லி ட்ராக், லைக் எப்படி சொல்றது, டெய்லி வந்துட்டு டயட் ஃபாலோ பண்ண ஒர்க் அவுட் பண்ணல ஒரு விஷுவலைஸ் ஷார்ட். ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணி ரிசல்ட் கொண்டு வந்தாங்க முக்கியமான விஷயம். பிகாஸ் யூ ஹவ் டு லேர்ன் தீஸ் திங்ஸ். நிறைய பேர் வந்து அதெல்லாம் லேர்ன் பண்ணுறதே இல்லை, ஜஸ்ட் லைக் தட் வெயிட்டை குறைக்கிறோமா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அப்படி நம்ம பண்ணாம எப்படி இது லைஃப்லாம் கொண்டு போறதுன்னு பாக்குறப்போ எவ்வளவு ட்ராக் நீ கத்துக்கணும். பிகாஸ் நீங்க சீட் மீல்ஸ் அப்படியே பேலன்ஸ் பண்ணி கத்துக்கணும். ஓகேவா? ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நீங்க டயட் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப ஈஸியா இருக்கும். மெயின் திங் என்னன்னா ஹி ஆல்சோ நோஸ் அவர் ட்ராக் கைஸ். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மார்னிங் என்ன சாப்பிட்றாரு எல்லாமே அவருக்கு ட்ராக் பண்ண தெரியும். பிகாஸ் நீங்க ட்ராக் பண்ண கத்துக்க 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 நீங்க ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நீங்க ஒரு ப்ரோ ஆயிரம் பாருங்க, இட்லி சாப்பிட்றாரு, லைக் திஸ் இஸ் திங் இஸ் ரைஸ் சாப்பிட்றாரு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்க வந்து ட்ராக் பண்ண கத்துக்கணும், சரிங்களா? அண்ட் மெயின் திங் என்னன்னா அவர் வீட்டில் கொடுத்தா மேக்ஸிமம் சாப்பிட்றாரு, லைக் இட்லி, அதுக்கப்புறம் ரைஸ். நான் ஏன் ஆக்சுவலி என்கிட்ட கூட அவர் கேட்டாரு, ப்ரோ எனக்கு நீங்க ரைஸ் தான் தர்றீங்க, நான் முன்னாடி கோச்சிங் ஜாயின் பண்ண அவர் ரைஸே தரல, நீங்க ஏன் ரைஸ் தர்றீங்க அப்படின்னா என்கிட்ட கேட்டார். ப்ரோ நீங்க ரைஸ் சாப்பிடணும், ப்ரோ ரைஸ் சாப்பிட்டா சஸ்டெயின் பண்ண முடியும் அப்படிங்கிறத அவர்கிட்ட கிளியரா சொல்லுவாங்க. ஸோ தட் இஸ் திங் இஸ் ஓகேங்களா? இட்ஸ் நாட் அபவுட் நான் ஜஸ்ட் லைக் தட் வெயிட்டை குறைக்கிறேன் அப்படிங்கிறது இங்கே முக்கியமே கிடையாது. இட்ஸ் ஆல் அபவுட் ஹவு வி சஸ்டெயின். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டார்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா 91 கேஜிஸ் இருந்தார். ஸோ அவர் ஆக்சுவலி வந்து வேற லெவல் வெயிட் வச்சிருந்தார் கைஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு, ஏன்னா இவர் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண வெயிட் சொன்னார், ப்ரோ நான் நிறைய ட்ரை பண்ணிட்டேன், ப்ரோ என் ஒய்ஃபும் வந்துட்டு கம்மியாக சாப்பிட்றேன் சொல்கிறாங்க, நானும் கம்மியாக சாப்பிட்றேன், நான் இன்னொரு கோச்சு ஜாயின் பண்ணேன், அவரும் வந்து ரொம்ப கம்மியாக சொல்லி வெயிட்டை குறைக்க சொன்னார், வெயிட்டை குறைச்ச மாதிரி வெயிட் ஏறிடுச்சு, கடைசி ஒரு 3 மாதம் வெயிட் குறையவே இல்லை, ப்ரோ என்ன சாப்பிட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஜாயின் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் நான் ரைஸ் தான் கொடுத்து தலையாக வெயிட் லாஸ் பண்ண அப்புறம் அவர் வேற வேற ஹாப்பி ஆகிடுச்சு. திஸ் மேபி ரியலி ஹாப்பி. இப்போ நீங்கள் லைக் ஆக்சுவலி ஏன் நான் ட்ராக்கிங் அண்ட் மெயின் திங் ட்ராக்கிங் பற்றி ஏன் சொல்கிறேன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், தோசை இருக்குது, எக் இருக்குது, குக்கும் இருக்குது, இது நம்ம வீட்டில் இருக்க ஃபுட்ஸ் தான். அண்ட் ரைஸ் இருக்குது, சிக்கன் இருக்குது, கேரட் இருக்குது, இது நம்ம வீட்டில் இருக்க ஃபுட்ஸ் தான். அண்ட் தென் டின்னருக்கு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி இருக்கு, டியூனா அண்ட் வாட்டர், இதெல்லாம் ஆக்சுவலி நான் தரல, பட் லைக் அது ஃபாரின்னால தே பிளான் பேஸ்ட் ஆன் அது. பிகாஸ் தே நோ த சயின்ஸ், யூ வெரி சிம்பிள் கைஸ், உங்களுக்கு அந்த சயின்ஸ் தெரிஞ்ச அப்படின்னா யூ கேன் டூ இட் வெரி ஈஸியில் அண்ட் யூ ஓன். ஸோ இந்த மாதிரி வந்து அவரு லேர்ன் பண்ணி லேர்ன் பண்ணி லேர்ன் பண்ணி லேர்ன் பண்ணி கத்துக்கிட்டாரு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் ஆக்சுவலி வெயிட். அது நான் என்ன பண்ணுவேன், லைக் நீங்க கரெக்டா பண்ணீங்களா, தப்பா பண்ணீங்களா, எது தப்பா இருக்கு, எது கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லி தருவேன். இந்த மாதிரி நீங்க லேர்ன் பண்றப்ப தான் ஆட்டோமேட்டிக்லி வில் ப்ராக்ரஸ். ஓகேவா? பிகாஸ் அந்த ப்ராக்ரஸ் மட்டும் தான் பாத்தீங்கன்னா நம்ம போடுற எஃபர்ட்டுக்கான ஒரு இதுவாகவே இருக்கும், சரிங்களா? அண்ட் டயட் நீங்க பாத்தீங்கன்னா ப்ராபப்ளி இட் வில் வெரி வெரி ஈஸி கைஸ். அண்ட் இவர் ஆக்சுவலி இவர் ஏன் எனக்கு வந்து லைக் நான் ரொம்ப ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணேன், பிகாஸ் ஃபர்ஸ்ட் நான் என்கிட்ட சொல்றப்ப வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னது எனக்கு வந்து சொல்ல ஒரு வாய்ஸ் ரோட்டு கூட சொல்லியிருப்பாரு, லைக் ரொம்ப ஜெனியூனா சொல்லியிருப்பாரு, ப்ரோ நான் வந்து என்னமோ ட்ரை பண்றேன் ப்ரோ, என்னால வெயிட் குறைக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் ஓவர் தி பீரியட் ஆஃப் டைம் தான் அவருக்கு வந்து இந்த மாதிரி ப்ராக்ரஸ் இருந்துச்சு. அண்ட் மெயின் திங் நான் அவர்கிட்ட உங்கள்கிட்ட சொன்ன அவர் ரிசல்ட் கொடுத்தது முதல் காரணம்னா இந்த ஷீட் தாங்க. தி ஷீட் இஸ் லைக் அ மேஜிக். ஆக்சுவலி அவர் ஸ்டார்ட் பண்ணப்போ 8th ஸ்டார்ட் பண்ணாரு, 16th. ஸோ டெய்லி நீங்க ஒர்க் அவுட் பண்றது, டயட் ஃபாலோ பண்றது, அந்த மாதிரி டெய்லி ஃபாலோ பண்ணி டிக் பண்ணுறேன் டிக் பண்ணுற வர இந்த மாதிரி நீங்க ஆட்டோமேட்டிக்கா பண்ண பண்ண இட் பிகம்ஸ் ஹேபிட். ஓகே, ஒரு நீங்க ஒரு ஹேபிட் பில்ட் பண்ணீங்க அப்படின்னாலே ஈஸியாக வெரி சிம்பிள்.
ஓகேவா. இப்ப ஆக்சுவலி ஒரு ரீசெண்டா கூட வந்தாரு, எனக்கு கூட சென்ட் பாட் வாங்கிட்டு வந்தாரு, இங்கேதான் இருக்கு அந்த சென்ட். ஆக்சுவலி ஒரு கத்தார்ல இருந்து வந்தாரு, வந்து வரப்போ சென்ட் பாட் வாங்கிட்டு வந்தாரு. ஸோ தட் இஸ் எப்படி சொல்றது, நான் கோச் பண்றப்ப நான் 3 மாசத்துக்கு வந்து 6 கிலோ குறைச்சு தருவேன் அப்படின்னு சொல்லி தான் அவர் ஜாயின் பண்ண வச்சேன் ஓகேங்களா. அதுக்கப்புறம் ரெண்டு 3 வாரத்துலேயே 6 கிலோ குறைச்சு தரு, தட் இஸ் ரியலி டிஃப்ரெண்ட் திங். ஸோ அதெல்லாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத விஷயம். பட் இப்போ 1 மாசத்துல ஒரு 8 to 9 kg குறைச்சார். இது வந்து லைக் பேஸ் ஆன் ஜெனட்டிக்ஸ், ஸோ சில நிறையவும் குறையாது, அதனால நம்ம குறைய முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது. அண்ட் இப்போ ஆக்சுவலி வந்து சென்னைக்கு வந்துருக்கனால இப்போ தான் கொஞ்சம் பிஸியாக இருக்கனால தரைய வேலை வந்து ரிப்ளை பண்ண முடியல. ஸோ திஸ் இஸ் திங் இஸ் ஓகேவா. நீங்கள் வந்து ட்ராக்கிங் ஷீட் எல்லாமே இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். 79 kg கிட்டத்தட்ட 5 வாரம் ஆச்சு, கிட்டத்தட்ட வந்து 91லேருந்து 79 கிட்டத்தட்ட வந்து ஆக்சுவலி நிறைய குறைச்சிக்கா இந்த மாதிரி என்கிட்ட நிறைய குறைச்சது. ஸ்டில் இவருக்கு அந்த பாடி ஜெனட்டிக்ஸ் எல்லாம் ஒர்க் ஆயிருக்கு, அதனால வந்து சூப்பராக இருக்கும் சார். நீங்க ஃபர்ஸ்ட் பாடி பிக் பாத்தீங்கன்னா தெரியும் லைக் அவ்வளோ வந்து இருக்காது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லைக் பெல்லி ஃபேட் வந்து கம்ப்ளீட்டாக குறைச்சி, ஏன்னா நேரில் வந்து பேசுறப்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணு. ஸோ திஸ் இஸ் த திங் இஸ் ஓகேவா. அண்ட் மெயின் திங் அவர் டெய்லி லேர்ன் பண்ணிட்டே இருப்பார் ஓகே. புது புது விஷயம் நான் சொல்லி தந்துட்டே இருப்பேன், அந்த சொல்லித்தர சொல்லித்தர சொல்லித்தரதான் சொல்லித்தரதான். லைக் இப்போ கூட சொன்னார் ப்ரோ, நான் வந்து இப்போ நான் வந்து போன வாட்டி போறப்ப எனக்கு இந்த ட்ரெஸ் பிடிக்காம இருந்துச்சு ப்ரோ, இந்த வாட்டி வந்து நான் போடுறேன் எனக்கு ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லி கூட இந்த போட்டோ அனுப்பிச்சு விட்டேன். லைக் திஸ் இஸ் த டிஃபரன்ஸ் ரைட் ஓகேவா. அண்ட் நீங்க ஒரு ட்ரெண்ட்ஸ் இப்படி ஈஸியா பண்ணாங்கிறதுக்காக நான் ஆல் சீக்ரெட் சொல்றேன் ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து டயட்டை பொறுத்தவரை யூ ஷுட் கீப் இட் வெரி ஈஸி ஓகேவா. ரொம்ப ரொம்ப ஈஸியாக வச்சுக்கணும். நீங்கள் ஈஸியாக வச்சா மட்டும் தான் சஸ்டெயின் பண்ண முடியும் ஓகேவா. பிகாஸ் மார்னிங் இட்லி மதியம் ரைஸ் நைட் சப்பாத்தி இது கூட எக்ஸோ இல்லை சிக்கன் இட் டிஃபர்ஸ் கைஸ். இது நான் வந்து இதுதான் டயட்னு அவங்ககிட்ட சொல்ல முடியாது, அவங்க கூட சொன்னேன் அப்படின்னா அது ஒர்க் ஆகாது ஓகேவா. இட் டிஃபர்ஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன், ஒரு ஒருத்தவங்களுக்கு ஏற்ற மாதிரி டிஃபர் ஆகும் ஓகேவா. அந்த கேலரிஸ் அந்த இது எல்லாமே டிஃபர். பட் பேசிக்காக சொல்லணும் இதுதான் விஷயம் சரிங்களா. அண்ட் தென் ஒர்க் அவுட், இது வந்து டயட். அந்த ஒர்க் அவுட் பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப பேசிக்ஸ் தான் கொடுத்தேன், லைக் வீட் லாக் பண்ற மாதிரி தான் கொடுத்தேன். ஓவர் பீரியட் ஆஃப் டைம் இப்போ டம்பிள்ஸ் வாங்கிட்டேன், ஸோ அது வெயிட் எனக்கு சார். அண்ட் மெயின் திங் நம்ம ஹிட் ஒர்க் அவுட் லைக் ஜம்பிங் ஜாக்ஸ் இந்த மாதிரி எக்ஸசைஸே பண்ணிட்டு இருக்கோம் ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெபிலிட்டி பில்ட் பண்ணும், அப்புறம் ஸ்ட்ரென்த் பில்ட் பண்ணும், அப்புறம் வந்து பவர் பில்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவல் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகணும். ஸோ ஆக்சுவலி இவருக்கு நான் பண்ணுற பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ் வந்து ஸ்டெபிலிட்டி பேசிக் எக்ஸசைஸ் கொடுத்தேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் பில்டிங் எக்ஸசைஸ் கொடுத்தேன், அந்த அதுக்கப்புறம் டம்பிள்ஸ் வாங்க வச்சு அதுக்கேற்ற மாதிரி ப்ராக்ரஸாக இன்க்ரீஸ் பண்ண மாதிரி பிளான் பண்ணுறோம் ஓகேவா. ஸோ ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். அண்ட் தேர்ட் திங் இந்த விஷுவலேஷன் சார்ட், அந்த ஷார்ட் சொல்லியிருந்தாங்க டெய்லி டிக் பண்ணுறது, இது வந்து அது வந்து வேற லோ ட்ரெஸ் கொடுக்குங்க. ஆக்சுவலி நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா இட் இஸ் டிஃபிகல்ட் அப் லைக் எப்படி சொல்ல, டெய்லி அதை நோட் பண்ணணுமா அதை டேபிள் போடணுமா, பட் அதை நீங்க கன்சிஸ்டன்டா போட ஆரம்பிச்சுன்னா நீங்க வேற லெவல்ல ட்ரெஸ் கொடுக்க முடியும். பிகாஸ் உங்களுக்கு அந்த ஹேபிட் ஃபார்ம் ஆகும், ஒன்ஸ் அந்த ஹேபிட் ஃபார்ம் ஆனாலே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். அண்ட் ஃபோர்த் திங்னா ட்ராக்கிங், ஹி நோஸ் ட்ராக்கிங் சயின்ஸ் ஓகேவா. ஸோ அவர் ட்ராக் எப்படி பண்ணணும்னு தெரியும், ஸோ அதனால வந்து அவர் ஈஸியாக ட்ராக் பண்ணணும். நான் ட்ராக்கிங் பற்றி நான் வீடியோஸ் அப்கமிங் இதில் போடுறேன். அண்ட் அதை ரொம்ப கிளியராக சொல்லணும் அப்படின்னா இட் டேக்ஸ் லாட் அண்ட் லாட் ஆஃப் டைம் அண்ட் இட் கம்மி டிஃபர்ஸ் ஃப்ரம் ஒன் அனதர் ஓகேவா. ஸோ இது இதுவரை சாப்பிட்ற மாதிரி நீங்களும் சாப்பிட்டு வெயிட் குறைக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறேன். இட் டிஃபர்ஸ் பேஸ்ட் ஆன் தட். ஸோ அதனால நான் அதை பற்றி நான் கம்ப்ளீட்டாக வீடியோ போடுறேன். அண்ட் இந்த மாதிரி தாங்க ஸோ ட்ரான்ஸ்லேஷன் நடக்கும் ஓகேவா. நான் ஆக்சுவலி இவ்வளவு ஜெனியூனா சொல்றேன் அப்படின்னா மத்தவங்க மாதிரி, ஏன்னா நான் எப்பவுமே நான் ஏன் ஜெனியூனா இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன் அப்படின்னா, ஐ ஓன்ட் நான் வந்து ஒரு ரிசல்ட் கொடுக்குறேன் அப்படின்னா இந்த மாதிரி தான் நடக்குங்கிறது நான் கிளைண்ட்ட ஃபர்ஸ்ட் சொல்லி தான் ஜாயின் பண்ண வைப்பேன். நான் ஜஸ்ட் லைக் தட் இப்படி இருக்கும், நான் இதெல்லாம் தருவேன் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ல விற்க மாட்டேன் எப்பவுமே. பிகாஸ் ஐ ஓன்ட் ட்ரை டு செல் பீப்பிள், எனக்கு அப்படி பிடிக்கும் மாதிரி பிடிக்கவே பிடிக்காது. அண்ட் அது மாதிரி கன்வின்ஸ் பண்ணி சேர்க்கறதும் எனக்கு பிடிக்காது. ஐ வாண்ட் பி மோர் ஜென்யூன் டு யூ ஓகேவா. ஸோ அதனால நான் வந்து ரியலிஸ்டிக்கா சொல்றேன். அண்ட் இந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் நீங்க லைக் நீங்க இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான வெயிட்ல வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு நான் வந்து கீழே வந்து என்னோட கூகுள் டிரைவ்ல வந்து இது கூகுள் ஃபார்ம் கொடுக்குறேன். ஸோ அதில் நீங்கள் ஃபில் பண்ணுங்க, அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் ஒன்ஸ் நான் உங்களை ட்ரெயின் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்க முடியும் அப்படின்னா மட்டும் நான் உங்கள்கிட்ட கால் பண்ணி பேசிட்டு வி கேன் ஸ்டார்ட் அவர் ஜேர்னி ஓகேவா. ஸோ இந்த மாதிரி தான் என்னோட கோச்சிங் இருக்கும். ஏன்னா நான் ஏன் இதை உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னா, நான் 1 மாசத்துல வந்து 10 கிலோ குறைக்கிறேன், நான் 1 மாசத்துல 20 கிலோ குறைக்கிறேன் அப்படின்னா தே ஆர் ஃபேக்கிங். நான் இது வரைக்கும் வந்து இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 300 to 400 கிலோ ஸ்ட்ரெயின் பண்ணியிருப்பேன். இவர் ஒருத்தர் மட்டும் தான் வந்து 10 கிலோ குறைச்சிருப்பாரு. அதனால இவர் வந்து நான் ஒரு ஒரு ஜஸ்ட் எக்ஸாம்பிளா காட்டினேன். அதுக்காக அவர் வந்து எல்லா கிளைண்ட்டுமே 10 கிலோ குறைக்க முடியும், 5 வாரத்துக்கு 10 கிலோ குறைக்க முடியுங்கிறத நான் எல்லாம் ப்ராமிஸ் பண்ணேன். இட் டிஃபர்ஸ் அந்த பாடி டைப் ஓகேங்களா. ஸோ தட் இஸ் த திங் கைஸ். ஆக்சுவலி நிறைய பேர் வந்து இந்த மாதிரி தான் பண்ணணும். ஆனால் நிறைய பேர் என்ன நினைச்சிட்டாங்கன்னா 10 கிலோ குறைக்கணும், மாசத்துக்கு 10 கிலோ குறைக்கணும், 3 மாசம் 20-25 கிலோ குறைக்கணும். தட் இஸ் கம்ப்ளீட்லி புல்ஷிட், தட் இஸ் கம்ப்ளீட்லி வேஸ்ட். இப்போ நீங்க ஒரு டயட் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா எல்லா நேரமும் ரைஸ் இருக்கும். இப்போ யோசிச்சு பாருங்க, இப்போ ரைஸ் சாப்பிட்றாருன்னா 45 வயசுலேயே ரைஸ் சாப்பிடுவார், 50 வயசுலேயே ரைஸ் சாப்பிடுவார், 60 வயசுலேயே ரைஸ் சாப்பிடுவார். தென் ஹவு த வெயிட் வில் ரீகெயின். இப்போ நான் ரைஸே சாப்பிடாம கம்மியா சொல்ல வெயிட் லாஸ் பண்ணேன் அப்படின்னா மறுபடியும் நீங்க ரைஸ் அப்படின்னா கோவிந்தா தான், நீங்க போட்ட எஃபர்ட் எல்லாம் வேஸ்ட் ஆகும். ஸோ புட் யுவர் எஃபர்ட்ஸ் ப்ராப்பர்லி அண்ட் இஃப் யூ வாண்ட் டு சஸ்டெயின் அண்ட் யூ ஹவ் டு லைக் நீங்க வந்து லைஃப் லாங் லைஃப் டைம் வந்து இதை வந்து மெயின்டைன் பண்ணும் அப்படின்னு யூ ஃபில் திஸ் ஃபார்ம் அண்ட் டீட்டெயில் பேசலாம். ஆக்சுவலி நிறைய பேர் இருக்காங்க ஆக்சுவலி கத்தாரு. நான் வந்து ஆக்சுவலி எனக்கு இன்னொரு அண்ணா ஒரு அண்ணா இருப்பாங்க. ஆக்சுவலி இந்த அண்ணா வந்து இது இதுவாக இருக்கும். இப்போ இந்த அண்ணா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அண்ணா எக்ஸ்ட்ரீமாக குறைச்சிருப்பாரு. ஒரு எக்ஸ்ட்ரீம்னா எப்படி சொல்கிறது, ரொம்ப நல்லா குறைச்சிருப்பாரு. ஒரு ஆக்சுவலி
இப்போ மறுபடியும் ரெனியூ பண்ணியிருக்காரு, இப்போ தான் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. எங்க போச்சு ஒரு நிமிஷம், இங்க பாருங்க சூப்பராக வச்சிருக்கோம் பில்லிங் பேட்டர்ன். ஆனால் 4 மாசம் ட்ரெயின் பண்ண, 4 மாசத்துல இப்போ தான் குறைக்க முடியும். இதுக்கு மேலே நம்ம குறைச்சோம் அப்படின்னா நம்ம ஹெல்த்தியாக குறைக்கலன்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ வி ஷுட் டூ இட் வெரி ஸ்லோ அண்ட் ஸ்டெடி. ஓகேங்களா, இப்போ இங்கே பில்லிங் பேட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் எ டீசென்ட் அமௌண்ட் ட்ரைனிங் பாங்க, தொல தொலன்னு இப்படி இருக்கு. இதுதான் வந்து ஒரு நேச்சுரலான ஒரு ஹெல்த்தியான விலை குறைக்க முடியும். இப்போ ஒரு சில பேர் என்ன பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு 4 மாசத்துல வந்து 20 கிலோ 25 கிலோ குறைச்சிருக்கலாம். ஆனா 25 கிலோ குறைச்சாருன்னா மசில் லாஸ் ஆகி பார்க்க வீக் ஆயிருப்பாரு. ஆனா இங்க பார்க்க வீக்காவே இல்ல பாருங்க, அப்படியே கன் மாதிரி இருக்காரு. ஸோ திஸ் இஸ் அ வேர் டு டூ இட். ஸோ இவங்களுக்குமே பாத்தீங்கன்னா தே நோ ஹவு டு ட்ராக் திஸ், அவங்களுக்குமே சயின்ஸ் தெரியும். இங்க பாத்தீங்கன்னா 121 வந்து 1 நாட் 10. ஸோ இட்ஸ் அ வெரி ஸ்லோ அண்ட் ஸ்டெடி ப்ராசஸ், இப்படி பண்ணாதான் சஸ்டைன் பண்ண முடியும் சரிங்களா. ஏன்னா ஃபார் மீ சஸ்டைனபிலிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், அண்ட் அவருக்கு எல்லாமே தெரியும் லைக் எப்படி டயட் ட்ராக் பண்ணணும். இவருக்கும் தெரியும், என்னோட கிளைண்ட்ஸ் எல்லாருக்குமே டயட் ட்ராக்கிங் எல்லாமே தெரியும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அவங்க ஃபுட்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும், அண்ட் எல்லாமே சீட் மீல் சாப்பிடுவாங்க. மெயின் திங் என்னன்னா எல்லாருமே சீட் மட்டன் மீன் சாப்பிடுறாங்க. கைஸ் நான் வந்து ரியலிஸ்டிக்கா சொல்லிட்டு இருக்கேன். இட் வாஸ் டேக்கன் அட் என்ன டேட், ஏப்ரல் 11th. ஓகேவா, ஸோ இது எல்லாமே பேலன்ஸ் பண்ணுறதாங்க கைஸ். ஓகேவா, ஸோ அண்ட் இது ஆக்சுவலி இங்கே எழுதியிருக்கேன். இதில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா லைக் 3 மந்த்ஸ் போன மேட்ச் எல்லாத்துமே ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னு பார்த்தோம். ஸோ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே 5 கிலோக்கு மேலே குறைச்சிருக்காங்க. ஸோ தட்ஸ் வை எல்லாத்துக்குமே வந்து ஒரு டிக்கு போட்டு வச்சிருக்கோம். ஸோ வேற லெவல் பண்ணுறோம் கைஸ் ஆக்சுவலி. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 300 ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 100 ட்ரான்ஸ்ஃபர்ஸ் நான் பண்ணுறேன். 103 104 அந்த ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம். அண்ட் இன்னும் ஒரு 6 மாசம் இருக்கு ஐ திங்க். இந்த எனக்கு தெரிஞ்சு இந்த பீரியட்ல ஈஸியா முடிச்சலாம், பிகாஸ் இது இப்போ வரைக்கும் நாங்கள் வந்து மார்ச் ரிசல்ட், மார்ச் ஏப்ரல் ரிசல்ட் தான் அச்சீவ் பண்ணியிருக்கோம். இன்னும் ஒரு 6 மாசம் இருக்கு, மாசம் மாசம் 35 ட்ரான்ஸ்மிஷன் பண்ணது ஈஸியா அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ பண்றோம், வி ஆர் கோயிங் டு ரூல் திஸ் தமிழ்நாடு, பார்ப்போம். ஸோ